தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா தக்காளி ஊறுகாய் செய்ய போறோம். இது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இந்த தக்காளி ஊறுகாய் வந்து தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுருந்தாலே இந்த தக்காளி ஊறுகாய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு தக்காளி வந்து நான் அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து தண்ணியில் வந்து நல்லா கழுவி ஒரு தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சுடு தண்ணி ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க. சுடு தண்ணியில் வந்து இந்த ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இதை வந்து அதில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கட்டு பூண்டு எடுத்து அதையே நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியை வந்து தண்ணி இல்லாமல் நான் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் புளியில் வந்து தூசி மண் எதுவும் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க தோல் உரிச்சிட்டு. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி ஊறுகாய் அந்த மண் சட்டிலே செஞ்சுக்கலாம். இப்போ மண் சட்டி சூடேறிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இது வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சைஸில் நான் தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ கரைச்சி வச்சா புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். வேறு எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது, இதில் தான் வேகணும். இது மூடி போட்டு வேக விடுங்க. தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிருக்கு, இன்னும் கரையணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சே வேக விடுங்க மூடி போட்டு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் போட்டே வேக விடுங்க. தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வறுத்து அரைச்ச வெந்தய பொடியும் காயத்தூளும் சேர்த்துக்கலாம். காயத்தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். தாளிச்சு கொட்டிக்கலாம். ஃபேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதும் அதில் தூக்கி கொட்டிக்கலாம். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நல்லெண்ணெயில் தான் செய்யணும், ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.